அதேபோன்று அரசர்களாகிய அரசர்களுக்கு ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு இருக்கின்றது. அவர்களுடைய வரலாறை புரட்டி பார்ப்போமானால் ஒரு சில திடுக்கிடு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நெப்போலியன் மாபெரும் ஒரு அரசர். முதலாம் உலகப் போரில் இந்த உலகத்தை நான் வெற்றி கொள்ள வேண்டும், இந்த உலகம் முழுவதும் என்னுடைய ஆளுமையில் இருக்க வேண்டும், அதற்கெல்லாம் நான் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி போரிடுத்தார். ஒரு மாபெரும் மன்னர். இரண்டாவது போரும் அவர் உலகத்தையே காக்க வேண்டும் என்று எண்ணி தன்னையே பெருமையாக்கிக் கொண்டு வெற்றியும் அடைந்தார். மாபெரும் மன்னர் அலெக்சாண்டர். ஆனால் இவர்கள் எத்தகைய மாபெரும் மன்னர்களாக இருந்தாலும் எத்தகைய வெற்றிகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய வல்லமை மடிந்து போனது, தரமட்டமாக்கப்பட்டது. அவருடைய ஆட்சி நிரந்தரமான ஆட்சியாக இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி நிரந்தரமானது. இந்த உலகத்தை ஆளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி இன்றும் என்றும் எப்போதும் எவ்வப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் நம் தாயின் குழு அவையானது உலக அரசர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசு என்ற ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தன் நன்மாளில் உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் ஒரு அரசராக நினைத்து அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
செய்வோம்.